வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமான விஷயத்தை தான் பார்க்க போகிறோம். ஸோ தயவுசெய்து இந்த வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரையே பாருங்கள். பார்த்து முடித்தவனே வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், ஏன்னா ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதாவது வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் மொபைல் ஃபோனை யூஸ் பண்ணி ஒரு சிம்பிளான காப்பி பேஸ்ட் அண்ட் டேட்டா என்ட்ரி ஒர்க் பண்ணி மாதம் மந்த்லி ஒரு 10,000-20,000 வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க் பண்ணலாமா, பண்ணி அந்த மாதிரி மணி ஏர்ன் பண்ண முடியுமா அப்படின்றதான் எல்லாத்துக்கும் ஒரு கேள்விக்குறியாக இருக்கும். ஸோ இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒர்க் பண்ணலாமா வேண்டாமா அப்படின்றது வந்து உங்களுக்கு பர்டிகுலர் இந்த வெப்சைட்டை பற்றி உங்களுக்கு வந்து தெரிய வரும். அண்ட் கூடவே மறக்காமல் நம்ம சேனலில் ரன் பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடிய கிவ்வேல நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணலாம்னா பார்ட்டிசிபேட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் கிவ்வினர் நீங்களாக கூட இருக்கலாம். ஸோ இந்த கிவ்வினரில் நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோ கீழே கமெண்ட் பாக்ஸில் உங்களுடைய நேமை வந்து டைப் பண்ணிவிட்டு அண்ட் கூடவே லைக் பண்ணிட்டு இந்த வீடியோ வந்து ஜஸ்ட்டு உங்களுடைய வாட்ஸ்அப் குரூப்பில் ஷேர் பண்ணால் போதும். இந்த நெக்ஸ்ட் கிவ்வினர் நீங்களாக கூட இருக்கலாம். இந்த மூளை ஏதாவது ஒன்றை நீங்கள் மிஸ் பண்ணிட்டாலுமே வந்து பார்த்தீங்கன்னா வெப்சைட் வந்து செலக்ட் பண்ணாது. ஸோ மறக்காமல் இந்த மூளை வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணிடுங்க. ஸோ மோஸ்ட்லி வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய கமாண்டில் எல்லாருமே கேட்டது வந்து பார்த்திங்கன்னா ஈஸி டைப்பிங் ஜாப்பில் வந்து பார்த்திங்கன்னா ஒர்க் பண்ணலாமா வேண்டாமா அப்படின்றது தான் கேட்டீங்க. அண்ட் நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் வந்து பே பண்ணிட்டேன், எந்த ஒரு ரீப்ளையும் வரலை அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க. நிறைய பேர் வந்து நான் ஒர்க் பண்ணேன், என்னால் வித்ட்ரா பண்ணவே முடியல, அந்த ஆப்ஷனே காமிக்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. ஸோ இந்த வெப்சைட்டை பற்றி ஒர்க் பண்ணலாமா வேண்டாமா அப்படின்றத நான் சொல்லலை, இந்த ரிவ்யூஸ்லாம் நீங்கள் பார்த்துட்டு உங்களுக்கே தெரிய வரும். இது ஏன்டா இந்த வீடியோ அதுக்கு தான் நான் ஃபுல்லாக வந்து பார்க்க சொல்கிறேன். ஏன்டா நான் ஒரு வெப்சைட்டை மட்டும் வந்து ரிவ்யூ பண்ண போகிறது கிடையாது, ஐ மீன் இந்த வெப்சைட்டை பற்றி ஒரு இதில் மட்டும் நான் ரிவ்யூ பண்ணி காமிக்க போகிறது கிடையாது. கிட்டத்தட்ட ஒரு 4-5 இதில் போயிட்டு ரிவ்யூ பண்ணி காமிக்க போகிறேன். ஸோ நாலுமே வந்து பார்த்திங்கனா என்ன சொல்கிறாங்க அப்படின்றத வந்து நீங்களே வந்து பாருங்கள். பார்த்து முடிச்சுட்டு ஒர்க் பண்ணலாமா வேண்டாமா அப்படின்றத நீங்கள் தான் சூஸ் பண்ணணும். ஓகே, ஃபஸ்ட்டு நான் வந்து கூகுளில் ப்ரௌஸ் பண்ணியிருக்கேன். ஜஸ்ட்டு நான் காமனாக வந்து easytypingjob.com வந்து ஒரு ரிவ்யூ வந்து இது பண்ணியிருக்கேன். ஸோ நீங்களும் போய் பண்ணி பார்க்குறதா பண்ணி பார்த்துங்க. அவங்க பற்றி ஒரு சிம்பிளாக ஒரு தான் கொடுத்துருக்காங்க, இங்கிலீஷில் கொடுத்துருக்காங்க, நீங்கள் ரீட் பண்ணி புரிஞ்சுக்கோங்க. சப்போஸ் உங்களுக்கு இங்கிலீஷில் புரிஞ்சுக்கிற முடியல அப்படின்னா நான் வந்து உங்களுக்கு வந்து டிரான்ஸ்லேட் பண்ணி காமிக்கிறேன், நீங்கள் அதுவுமே வந்து பார்த்துக்கோங்க. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இதை வந்து நான் அப்படியே உங்களுக்கு வந்து டிரான்ஸ்லேட் பண்ணி காமிக்கிறேன். ஸோ அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னு பாருங்கள். ஈஸி டைப்பிங் ஜாப் இப்போ தளத்தை பயன்படுத்தலாமா வேண்டாமா என்பதை விழிப்புணர்வன் முடிவெடுக்க இறுதியில் உங்களுக்கு உதவும், இந்த ரிவ்யூ வந்து உதவும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது எந்த ஒரு வேலைக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஈஸி டைப்பிங் ஜாப் தளத்தை நாங்கள் பரிந்துரைக்கவில்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஐ மீன் ஆன்லைன் வருமானம் ஈட்ட இது ஒரு நல்ல தளம் அல்ல அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த ரிவ்யூ வந்து பர்டிகுலர் ரிவ்யூ வந்து அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா இந்த இது வந்து ஒரு ஆன்லைனில் வந்து ஒர்க் பண்ணுறதுக்கான ஒரு நல்ல இணையதளம், ஐ மீன் ஒரு பிளாட்ஃபார்ம் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது ஒரு ஆன்லைன் வருமான மோசடி தளமாக இருக்க அனைத்து பண்புகளையும் கொண்டுள்ளது அப்படின்னு சொல்லி கிட்டத்தட்ட January 22, 2020 இந்த மந்தில், ஐ மீன் போன மந்தில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து லாஸ்ட் அப்டேட் பண்ணதான் இந்த வெப்சைட் வந்து ஒர்க் பண்ணுறதுக்கான ஒரு நல்ல ஒரு பிளாட்ஃபார்ம் இல்லை அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து ஜஸ்ட்டு உங்களுக்கான ஒரு இது தான். நம்ம எப்போயுமே ட்ரஸ்ட் பைலட்டோடைய ரிவ்யூ வந்து செக் பண்ணி பார்த்துட்டு தான் நம்ம எப்போயுமே ஒரு வெப்சைட் வந்து ஒர்க் பண்ண போவோம். நம்ம இதுக்கு முன்னாடி ஒர்க் பண்ணதாக இருந்தாலும் சரி, இப்போ இனி வரக்கூடிய ஃபியூச்சரில் ஒர்க் பண்ண போகிறதா இருந்தாலும் சரி, ஈஸி டைப்பிங் ட்ரஸ்ட் பைலட்டில் போயிட்டு நம்ம வந்து ரிவ்யூ பண்ணிட்டு தான் போவோம். ஸோ அதே மாதிரி வந்து ட்ரஸ்ட் பைலட்டில் வந்து ஈஸி டைப்பிங் ஜாப்பை பற்றி நான் போட்டிருக்கேன். கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு பேர் தான் ரிவ்யூ கொடுத்துருக்காங்க. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ரெண்டு பேர் தான் ரிவ்யூ கொடுத்துருக்காங்க. எக்கச்சக்கமான பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க் பண்ணுறாங்கன்னு அவங்களோட வெப்சைட்டை கொடுத்துருப்பாங்க. நான் அவங்க வெப்சைட்டே நான் போக போகிறது கிடையாது, அவங்க வெப்சைட் போகாமே நான் அவங்களுக்கு வந்து ரிவ்யூ வந்து கொடுத்துக்கிட்டேன். ஸோ ஈஸி டைப்பிங் ஜாப்பை பற்றி ரெண்டு பேர் தான் டஸ்ட் பைலட் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் இன்னொரு இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அவங்களோட இதை வந்து காமிக்கிறேன். ஸோ இதோட லிங்க்லாம் வந்து நான் கீழே கொடுத்துருக்கேன், நீங்களும் போயிட்டு இவங்களோட ரிவ்யூ வந்து நீங்கள் செக் பண்ணி பார்க்குறதா செக் பண்ணி பார்த்துங்க. ஸோ வந்து இவங்க வந்து கொடுத்துருக்கிறது வந்து பார்த்துங்க ஈஸி டைப்பிங் ஜாப்பை பற்றி தான் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ரிவ்யூ கொடுத்துருக்காங்க. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஸ்கேம் சைட்டாக இல்லை அப்படின்றத வந்து கொடுத்துருக்காங்க. அதாவது நிறையா கொடுத்துருப்பாங்க, நான் பர்டிகுலராக வந்து கொடுத்துறேன், ஏன்னா நம்ம வந்து நிறையா எதுவும் பார்க்க தேவையில்லை, என்ன டைம் எடுக்கும். ஸோ வந்து நான் அவங்களுடைய ஃபைனல் ரிசல்ட்டை மட்டும் நான் உங்களுக்கு வந்து கொடுத்தேன். எண்டு நோட்ஸ் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்றத வந்து கீழே படித்து பார்த்துக்கோங்க. ஈஸி டைப்பிங் ஜாப், அதாவது வந்து பார்த்தீங்கன்னா ஈஸி டைப்பிங் ஜாப் ஈஸியாக ஸ்கேம் சைட் டோன்ட் யூஸ் இட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நல்லா பார்த்துக்கோங்க, ஈஸி டைப்பிங் ஜாப் ஈஸியாக ஸ்கேம் சைட் டோன்ட் யூஸ் இட். பீப்புள் ஜென்ரலி திங்க் தட் ஏர்னிங் ஆன்லைன் ஃப்ரம் ஹோம் இஸ் வெரி ஈஸி. அதாவது எல்லாருமே என்ன நினைக்கிறாங்கன்னா ஈஸியாக நம்ம வந்து ஆன்லைன் வந்து மணி ஏர்ன் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. பட் அது வந்து உண்மை கிடையாது. ஏன்னா அந்த அப் ஒர்க்கு ஃபைபர் அதெல்லாம் போனவங்க டெக்னிக்கலாக நிறையா ஒர்க் பண்ணணும், லோகோ டிசைன் பண்ணணும், அதெல்லாம் கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் பண்ணணும். ஏன்னா அதில் ப்ராஜெக்ட் கிடைக்கிறதே கஷ்டம். ஸோ அந்த மாதிரி இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க் பண்ணி பார்த்தீங்கன்னா ரொம்ப கஷ்டமாக இருக்கும், மணி ஏர்ன் பண்ணுறதும் கஷ்டமாக இருக்கும். ஏன்னா அந்த மாதிரி ஒர்க் பண்ண மட்டும்தான் நம்ம வந்து மணி வந்து ஏர்ன் பண்ண முடியும். பட் இந்த மாதிரி சிம்பிளாக வந்து பர் அவருக்கு சொல்லுவாங்க, பர் டேக்கு சொன்னால் கூட நம்ம ஏற்றுக்கலாம், பர் அவருக்குன்னு சொல்லியிருப்பாங்க. நிறையா யூடியூப்பில் வந்து பார்த்துருப்பீங்க, நிறையா சேனல்லையும் நிறைய வெப்சைட்லையுமே வந்து பார்த்துருப்பீங்க. ஸோ அவங்க என்ன சொல்லுவாங்க, ஈஸி டைப்பிங்
என்ட்ரிங் ஜாப் இஸ் ஏ ஸ்கேம் சைட் டோன்ட் யூஸ் இட்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நான் சொல்லலை, நான் அதுக்காக ஒரு இது மட்டும் ஃபஸ்ட் நான் ஒரு ரிவ்யூ காமிச்சேன் அதுலேயும் சொல்லிட்டாங்க. ஸோ இந்த வெப்சைட் ரிவ்யூ வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ ஒரு ஸ்கேம் சைட்டுன்னு சொல்லியிருக்காங்க, டோன்ட் யூஸ் இட்னு சொல்லியிருக்காங்க. அதாவது இதில் இன்னும் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நிறைய ஏமாறுறவங்க இருக்கிறதுனால இந்த மாதிரி ஏமாற்றிக்கிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி ஒரு இது வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ வந்து பார்த்துங்க. அண்ட் இன்னொரு இதையுமே உங்களுக்கு வந்து காமிக்கிறேன். ஸோ இவங்க என்ன சொல்லியிருக்காங்க, ஆன்லைன் ஐ மீன் ஈஸி டைப்பிங் ஜாப்பை பற்றி இவங்க என்ன சொல்லியிருக்காங்க, ஸ்கேம் சைட்டாக இல்லையா அப்படின்றத பற்றி இவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்றதை வந்து உங்களுக்கு வந்து ஷார்ட்டாக வந்து அவங்களுடைய ரிசல்ட்டை வந்து சொல்லி காமிச்சிடறேன். ஸோ அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் வந்து உள்ளே போனீங்கன்னா உங்களுக்கு நிறையா தெரியும். அதாவது பார்த்தீங்கன்னா பேசிக் பிளான் இருக்கும், ப்ரீமியம் பிளான் இருக்கும். ப்ரீமியம் பிளான் வந்து பார்த்தீங்கன்னா பர் டாலர் வந்து பே பண்ண சொல்லியிருப்பாங்க. அதே மாதிரி ஒவ்வொரு பேக்கேஜ் கொடுத்துருப்பாங்க, நீங்கள் உள்ளே போயிருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். ஸோ அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஒவ்வொருக்கும் வந்து அமௌண்ட் டெபாசிட் பண்ண சொல்கிறாங்க. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் டெபாசிட் பண்ணும்போது உங்களுடைய கிரெடிட் கார்டு, ரூபே, பேபால் இந்த மாதிரி உங்களுடைய பர்சனல் ஐ மீன் பர்சனல் பேங்கிங் அக்கௌண்ட் வந்து நீங்கள் உள்ளே கொடுக்குற மூலமாக வந்து பார்த்தீங்கன்னா அது இதில் வந்து நிறைய ஒர்க் மெயில் நம்மளுக்கு வரும். ஸோ அவங்க என்ன சொல்லியிருக்காங்க, இந்த ரிவ்யூவில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து அந்த ப்ரீமியம் பிளான் பேக்கேஜ் போட போகும்போது வந்து பார்த்தீங்கன்னா கிரெடிட் கார்டு, பேபால் இந்த மாதிரி பேங்கிங் அமௌண்ட்டை வந்து பே பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட இது வந்து அவங்களோட இதுக்கு போயிடும். ஐ மீன் நம்மளோட மொபைல் நம்பர், நம்ம எல்லாருடைய பேங்கிங்க்கு வந்து பார்த்தீங்கன்னா பர்டிகுலர் மொபைல் நம்பர் வந்து கொடுத்துருவோம். ஓகேங்களா, அது வந்து எல்லாத்துக்குமே தெரியும். அவங்க என்ன சொல்லியிருக்காங்க, அந்த ஒர்க் மெயில் நம்மளுக்கு வரும்போது வந்து பார்த்திங்கன்னா அந்த ஒர்க் மெயிலுக்கு கூடிய லிங்க்கை வந்து நம்ம வந்து கிளிக் பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய மொபைல் நம்மளுடைய பர்சனல் டேட்டாவெலாம் வந்து பார்த்திங்கன்னா அக்சஸ் பண்ணுற மாதிரி ஒரு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. அதான் வந்து பார்த்திங்கன்னா ராங்காக நம்மளுடைய இதெல்லாம் ஒர்க் பண்ணுறதுக்கு வந்து அவங்க வந்து எடுக்கிற மாதிரி இருக்குது. கீழே வந்து என்ன சொல்லுவாங்க, டோன்ட் ரிஜிஸ்டர் வித் திஸ் வெப்சைட் அண்ட் டோன்ட் பே எனி ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ பார்த்துக்கோங்க, ஒர்க் பண்ணலாமா வேண்டாமா. ஐ திங்க் என்னோடய இது வந்து என்ன சொல்கிறேன்னா, ஒர்க் பண்ண வேணாம்னு தான் சொல்கிறேன். ஏன்னா மோஸ்ட்லி எனக்கு எல்லாருமே கமெண்ட் பண்ணது வந்து பார்த்தீங்கன்னா ஈஸி டைப்பிங் ஜாப்பில் வந்து பார்த்திங்கன்னா எனக்கான ஒர்க் மெயில் வரல, அண்ட் வந்து நான் பே பண்ணிட்டேன் பட் அதுக்கான உண்டான இது வந்து ஒர்க்கே வரலை. சில பேர் நான் ஒர்க் பண்ணிட்டேனால வந்து வித்ரா பண்ண முடியல அப்படின்றத எல்லாருமே சொல்கிறாங்க. ஸோ என்னுடைய இது வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க் பண்ண வேண்டாம் அப்படின்றத நான் சொல்கிறேன். நீங்கள் ஒர்க் பண்ணாமல் வேண்டாமான்னு நீங்களே சொல்லுங்கள். ஏன்னா நம்ம இப்போ கிட்டத்தட்ட ஒரு 3-4 வெப்சைட்டை போய் ரிவ்யூ பண்ணி பார்த்துல வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்க, எல்லாமே ஸ்கேம் சைட் அப்படின்னு தான் சொல்கிறாங்க. அண்ட் ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட குவாராவுடைய ரிவ்யூ வந்து உங்களுக்கு வந்து செக் பண்ணி காமிச்சிடறேன். அதாவது பார்த்தீங்கன்னா நான் வந்து ஈஸி டைப்பிங் ஜாப்போடைய easytyping.com அது வந்து செக் பண்ணுறேன். அது போய் டைப் பண்ணிட்டு அதில் என்ன சொல்கிறாங்கன்னு பாருங்கள், இஸ் த ஈஸி டைப்பிங் job.com வெப்சைட் எஸ் கேம் ஆர் நாட் அப்படின்றது. ஸோ அதை நான் வந்து கிளிக் பண்ணுறேன். அவங்க வந்து சில ரிவ்யூஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சில பேர் என்னென்னா இது செக்யூர் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. கீழேக்கவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இதில் வந்து நான் ஒர்க் பண்ணியிருக்கேன், ஒர்க் பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் வந்து கேட்கல, அண்டு நான் வந்து ஒரு $100 வந்து நான் வந்து ரீச் ஆன உடனே வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு $550 ஐ மீன் $50 வந்து பே பண்ணால் மட்டும்தான் வந்து பார்த்திங்கன்னா வித்ரா பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி ஒரு ஆப்ஷன் வந்து கொண்டு வந்துட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னொரு ஆள் என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, எனக்கான வித்ரா பண்ணுற ஆப்ஷனை காமிக்க மாட்டேங்குது நான் ஒர்க் பண்ணது அப்படின் மாதிரி சொல்லியிருக்காங்க. அண்ட் முக்கியமாக அந்த இவர் தான் ரொம்ப கஷ்டப்பட்டு பண்ண கிட்டத்தட்ட $100 ஒர்க் பண்ணிட்டு கடைசியில் வித்ரா பண்ண முடியாத அளவுக்கு ஆகி போச்சு. ஸோ இதுலேருந்து என்ன சொல்ல வேறா, இவங்களாவது வித்ரா பண்ண இவங்களாவது ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் கட்டல, நிறைய பேர் ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் கட்டிட்டு ஒர்க் பண்ண முடியாமல் இருக்காங்க. இந்த ஒர்க் மெயிலே வரல, பிகாஸ் அது வந்து ஒரு ஸ்கேம் வெப்சைட். நான் சொல்லலை, இந்த ரிவ்யூ வந்து பார்த்துருப்பீங்க, எல்லாருமே ரிவ்யூ பார்த்துருப்பீங்க. இந்த ரிவ்யூவில் சொல்கிற எல்லாருமே மோஸ்ட்லி 99% எல்லாமே ஸ்கேம் வெப்சைட் தான் சொல்கிறாங்க. ஸோ தயவு செஞ்சு ஏன்னா என்னுடைய வீடியோ கீழே எல்லாருமே கமெண்ட் பண்ணது வந்து பார்த்தீங்கன்னா ஈஸி டைப்பிங் ஜாப்பில் நான் பே பண்ணிட்டேன் எல்லாருமே பே பண்ணிட்டேன்னு சொல்கிறீங்க. ஸோ தயவு செஞ்சு பே பண்ணாங்க. ஒரு முக்கியம் நல்லா புரிஞ்சுங்க, ஆன்லைனில் வந்து ஒர்க் பண்ண வரது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மணி ஏர்ன் பண்ணுறதுக்காகத்தான். ஓகேங்களா, ஸோ மணி ஒர்க் பண்ண போகிறது வந்து பார்த்தீங்கன்னா எப்போயுமே மணி கொடுக்காம தான் ஒர்க் பண்ணணும். ஓகேங்களா, ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் பே பண்ணாமல் தான் ஒர்க் பண்ணணும். ஸோ இனிமேலாவது வந்து மணி பே பண்ணிவிட்டு நம்மளுக்கு மணி கிடைக்கலாட்டி கூட ஒன்றும் பிரச்சனை கிடையாது. மணி பே பண்ணிவிட்டு மணி கிடைக்காம போனால் ஒரு பெரிய பிரச்சனை. ஏன்னா நம்ம வந்து காசை வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டோம். ஸோ அதனால் வந்து இனிமேல் வர காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா மணி பே பண்ணாமல் எந்த வெப்சைட்டுக்கோ அதை வந்து ஒர்க் பண்ணி பாருங்கள். அது சப்போஸ் வித்ரா பண்ண முடியாட்டி அது போனது போச்சு அப்படின்னு சொல்லிட்டு விட்டு போயிடலாம். ஸோ இந்த மாதிரி வந்து ஒர்க் பண்ணுறதுக்காக மணி வந்து பே பண்ணிவிட்டு கடைசியில் ஒன்றுமே இல்லாமல் போச்சு அப்படின்னா ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ கொஞ்சம் இதாக இருங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா இன்னும் நிறைய பேர் வந்து இந்த வெப்சைட்டில் வந்து மணி வந்து ப்ரொவைட் பண்ணி ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இனிமேலாவது வந்து கொஞ்சம் அவங்க அலர்ட்டாக இருக்கட்டும். ஸோ தயவு செஞ்சு வீடியோ ஷேர் பண்ணுங்கள். அண்ட் நான் அகைன் சொல்கிற மாதிரி இன்னொரு தடவை சொல்கிறேன், நீங்கள் வந்து இனிமேல் ஒர்க் பண்ண போகிற வெப்சைட்டில் ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் இருக்கா இல்லையா அப்படின்றது நல்லா செக் பண்ணி பார்த்துட்டு ஒர்க் பண்ண போங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், அகைன் ஏதாவது ஒரு வீடியோ வந்து மீட் பண்ணலாம். தேங்க்யூ, பாய், சேஃப்டியாக இருங்க, வீட்டுக்குள்ளே இருங்க.